ஹாய், நம்ம இந்த கிளாஸில் ககானி பார்க்க போகிறோம். கலையி குல் கையி, ரகசியம் வெளிப்பட்டது. ஏகுதின் கி பாத்துக, ஏகுதின் ஒரு நாள் வடந்த சம்பவம். ஏகுதின் கி பாத்துகன்னா பாத்துன்னா பேசுவது கூறுவது விஷயம் எல்லாம் வருது. ஏகுதின் கி பாத்துகன்னா ஒரு நாள் நடந்த சம்பவம். சபேரே கா சமைத்தா, சபேர்னா காலையில், காலை நேரமாக இருந்தது. பாதுசாக் அக்பர் கத்தி ஃபார் பைட்டாத்தா, பாதுசாக் அரசர் அக்பர் கத்தி பேசி சிம்மாசனத்தில் பைட்டாத்தா உட்கார்ந்திருந்தார். ஏகதின்கி பாத்துக சபேரேகா சமைத்தா பாதுசாக் அக்பர் கத்தி ஃபார் பைட்டாத்தா. ஒரு நாள் நடந்த சம்பவம் காலை பொழுதாக இருந்தது. அரசர் அக்பர் கத்தின சிம்மாசனத்தின் மேல் பைட்டாத்தா உட்கார்ந்திருந்தார். பாசிகி பஜீர்தா, பாசிகினா பக்கத்தில், பஜீர்னா மந்திரிகளும் இருந்தார்கள். பாசிகி பஜீர்தா மந்திரிகளும் பக்கத்தில் மந்திரிகளும் இருந்தார்கள். சபி தர்வாரி மௌஜூதித்தே, சபி தர்வாரினா எல்லா தர்பாரி அரசவையில் இருக்கிற மந்திரிகள் எல்லோருமே மௌஜூதித்தேன்னு ஆஜராகியிருந்தார்கள். சபி தர்வாரி மௌஜூத் தே, எல்லா அரசவையில் இருந்த மந்திரிகளும் ஆஜராகியிருந்தார்கள். கிஷி விஷய் பர் சர்ச்சா கோ ரகித்தே, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சர்ச்சா பேசி கொண்டிருந்தார்கள். சர்ச்சா கோ ரகித்து பேசி கொண்டு இருந்தார்கள். கி அதாவது இசி பீச்மே ஏக் பூட்டா ஆத்மி தர்பார் மேம் ஹாஜிர் குபா, இசி பீச் மேன இதுக்கிடையில் ஏக் பூட்டா ஆத்மி ஒரு வயதான மனிதன் தர்பார் மேம் அரசவையில் காஜிர் குவா அரசவையில் ஆஜராகிவிட்டான். அரசவைக்கு எதிரில் ஆஜராகிவிட்டான். சபி தர்பாரி மௌஜூதே கிசி விசை பர் சர்ச்சா கோ ரகி தே கி இசி பீச் மே ஏக் பூட்டா ஆத்மி தர்பார் மேம் காஜிர் குவா, கிசி ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச்சா பேசி கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் ஒரு வயதான மனிதன் அரசவையில் ஆஜராகிவிட்டான். குவானா பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டு இருக்குது. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆஜராகி விட்டான், வினை முற்று முடிந்தது. வகு தேக்கினேமே ஜரா கமடி மாலும் ஹோத்தாத்தா, வகு அவன் தேக்கிரமி பார்ப்பதற்கு ஜரா கொஞ்சம் கமடினா கர்வம் உள்ளவனாக, மாலும் கோத்தாதான் கர்வம் உள்ளவனாக தெரிய வந்தது. மாலும்னா தெரிவது, மாலும் கோத்தாத்தினா கொஞ்சம் கர்வம் உள்ளவனாக தெரிய வந்தது. வகு பாதுசாக்கே சாமினே சிற் சுக்காக்க போலா பாதுசாக், வகு அவன் பாதுசாக்கே சாமினே அரசருடைய எதிரில் சிறு சுக்காகனா சிறுன தலை சுக்காகனா துணிவது, தலையை குனிந்து பேசினான் போலா பேசினான். பாதுசாக்னா அரசரே மைம் தேசிக்கே கோனே கோனேமே கும்தாகும், மைம் தேசிக்கே நான் தேசிலுள்ள கோனே கோனேனே மூளை முடுக்குகள், கோனேனா மூளை முடுக்குகளெல்லாம் கும்தாக சுற்றி வருகிறேன், கூம்னானா சுற்றி வருகிறேன். மைம் தேசிக்கே கோனேமே கூப்தா ஹூம்னா நாம் தேசத்தில் உள்ள மூளை முடுகுகளெல்லாம் சுற்றி வருகிறேன். மையும் கை பாஷாயும் ஜான்தாகும், மையும் நான் எனக்கு கை நிறைய பாஷாயின மொழிகள் ஜான்தாகும் நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு நிறைய மொழிகள் தெரியும். முச்சே ஹிந்துஸ்தான் கி கை பாஷாயே கைத்தினி அச்சிதர மாலும் ஹே கி குயி பி மேரி அசலி மாதுர் பாஷா அபுதாக் பௌச்சா நகின் ஷஹா. முச்சே எனக்கு கிந்துஸ்தான், இந்தியாவுக்கு இன்னொரு கிந்துஸ்தான் சொல்லுவாங்க. இந்துஸ்தான் இந்தியாவில் உள்ள கை பாஷாயே நிறைய பாஷைகள் இத்தினி அச்சிதரக்கு ரொம்ப நன்றாக மாலும் ஹே அறிந்திருக்கிறேன், தெரிந்து வச்சிருக்கிறேன். கி அதாவது அல்லது என்னவென்றால் கொய்யி ஃபி ஒருவரும் கூட மேரி என்னுடைய அசலி உண்மையான மாதுரு பாஷான தாய்மொழி
அசலி மதர் பாஷான உண்மையான தாய்மொழி அபுத்தக் இதுவரை பகுசான் நகின் சகா பகுசான அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் வந்து தேசத்தில் உள்ள எல்லா மூலை மொழிகளையும் சுற்றி வருகிறேன். எனக்கு வந்து தேசத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய உண்மையான மாதிரி பாஷா இதுவரைக்கும் யாருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆப்கி மர்ஜி ஹோத்தே பரிச்சாகர் தேக்கே ஆப்கி தாங்கள் மர்ஜி ஹோத்தே விரும்பினால் பரிசாகர் தேக்கே பரிசான்னா முயற்சி செய்து பாருங்கள் அல்லது டெஸ்ட் வச்சு பாருங்கள். ஆப்கி மர்ஜி ஹோத்தே பரிசா ஹர்தே கர் தேக்கே தாங்கள் விரும்பினால் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சொல்கிறான். பூட்டேகி பாத்தேம் சுன்கர் பாதுசாக்கே தில் மேம் தோடா அச்சரத் வைதாகுவா. இந்த பூட்டேகி வைதானுடைய பாத்தே பேச்சை சுன்கர் கேட்டுவிட்டு பாதுசாக் அரசருக்கு தில் மேன் மனதில் தோட ஆச்சரச் வைதாக் மனித அளவுக்கு அவர் கொஞ்சம் வேப்படைந்து விட்டார். ஆச்சரிச்சு வயதாகுவானா வேப்படைவது ஆச்சரிச் வயதாகுவானா வியப்படைந்து விட்டார். புட்டேகி பாத்தேம் சுன்கார் பாதுசாக்கே தில் மீன் தில்லைனா மனது தோடா அச்சரிச் வயதாகுவா. புட்டேகி வயதானுடன் பேச்சை கேட்டுவிட்டு பாதுசாகர் அரசர் மனதளவில் கொஞ்சம் ஆச்சரியம் அடைந்து விட்டார். பகு தன்கர் பைட்டாகர் அவர் அப்படினே தர்பாரியம் சே போலா. இப்போ தன்கர் பைட்டாகர்னா அவரோட உடம்பு தான் உட்கார்ந்துருந்தது. மனமெல்லாம் இவனை எப்படி சோதிக்கிறதுன்னு மனசில் நினச்சிட்டு இருந்தார். உடம்பு தன்கர்னா உடம்பு உடம்பளவில் உட்கார்ந்து விட்டார். பகு தன்கர் பைட்டாகயா அவர் அப்பனே மற்றும் தன்னுடைய தர்பாரியம் சே தர்பாரியம் சே போலா தர்பாரினா அரசவையில் இருக்கிற மந்திரிகள்டம் கூறினார். சயாரோ அதாவது ஒரு பயான ஒரு பெண் கவி பெண் கவி எடுத்து கூறினார். ஆப் லோகோம் மேம் கோன் ஐசாக ஆப் லோகோம் நம்மளில் இருக்கிற மக்கள்களில் யார் இப்படி இருக்கிறார்கள். ஜோ யகு பதா சகே ஜோ யாருக்கு இதை கூற முடியும் கி அதாவது இங்கி மாதிரி பாஷா கோன்சீக இவனுடைய மாதிரி பாஷா தாய்மொழி எப்படி எது என்று யாருக்கு கூற முடியும் என்று பாதுஷாக் தர்பாரியிட இருக்கிற ஒரு பெண் கவியிட்ட கேட்டார். வகு தன்கார் பைட்டாகயா அவர் அப்னே தர்பாரியோன்சே போலா ஷயாரோ ஆப் லோகோ மேம் கோல் ஐசாக ஜோ எகு பதாசகே கி இத்தினி மாதிரி பாஷா கோன்சீக அவர் தன்கர் பைட்டாக உடம்பளவு உட்கார்ந்து விட்டார். மற்ற தன்னுடைய அரசவையில் இருக்கிற ஒரு சயோரண பெண் கவியிடம் எடுத்து கூறினார் போலான கூறினார். சயோரண பெண் கவி ஆப் லோகோ நம்ம மக்களில் கோ நைஸாக யார் இப்படி இருக்கிறார்கள். ஜோ எகு பாத் பதாசகே யார் இதை கூற முடியும் கி அதாவது இங்கி இவனுடைய மாதிரி பாஷா தாய்மொழி கோன்சி எது என்று யாரால கூற முடியும்னு பெண் கவிர் எடுத்து பாதுஷா கேட்டார். இஸ்பர் அலக் அலக் ஜவான் போல்னேவாலா பண்டிது ஏக் ஏ கர்கே உஸ் ஆத்மீகே சாத் பாதிஜித் கர்னே லகே இஸ்பர் இவ்வாறு அலக் அலகு அலக் அலகு வேறு வேறு மொழிகள் பேசுகிற ஜவான்னா மொழி மொழிகள் போல்னேவாலு பேசுகிற பண்டிதின பண்டிதர் புலவர்கள் ஏக்கிய கற்கனா ஒவ்வொன்றாக வந்து ஹூஸ் ஆத்மி கே சாத் அந்த மனிதனுடன் கே சாத்னுடன் அந்த மனிதனுடன் பாதுசீத்னா உரையாடல் கர்ணேலக உரையாட தொடங்கினார்கள். இஸ்வர் அலகலகு ஜவான் போல்னேவாலே பண்டித் ஏகே கர்கே ஹூஸ் ஆத்மி கே சாத் பாதுசீத் கர்ணேலக இவ்வாறு வேறு வேறு மொழிகள் பேசுகிற பண்டிதின் புலமை பெற்ற புலவர்கள் ஏக்கியக்குன்னு ஒவ்வொருத்தராக அந்த மனிதனுடன் பேச ஆரம்பித்தார்கள்.
பங்காளி பண்டித் உஸ்கி மாதிரி பாஷா பங்களா ஹர்தா தோ மராட்டி வித்வான் உஸ்கி மாதிரி பாஷா மராட்டி பதர்த்தா. இப்போ பங்காளி பேசுகிற ஒரு பண்டித்து அவனோட மாதிரி பாஷை தாய்மொழி பங்காளின்னு சொன்னார், பங்களான்னு கருத்தாக பங்காளின்னு சொன்னார். தோ மராட்டி வித்வான், மராட்டி பேசுகிற வித்வான், வித்வான்னா புலவன், உஸ்கி அவனுடைய மாதிரி பாஷா, மாதிரி பாஷைனா தாய்மொழி மராட்டி பதார்த்தா மராட்டின்னு கூறினார். பங்காளி பண்டித் உஸ்கி மாதிரி பாஷா பங்களா கருத்தா தோ மராட்டி வித்வான் உஸ்கி மாதிரி பாஷா மராட்டி பதார்த்தா. இப்போ பங்காளி பண்டிதர் வந்து அவருடைய தாய்மொழி பங்களா பங்காளின்னு சொன்னார். அந்த மராட்டி வித்வான் வந்து அவனுடைய மாதிரி பாஷா தாய்மொழி மராட்டின்னு சொன்னார். குஜராத் பண்டித் சாபித் ஹர்தாகி உஸ்கி மாதிரி பாஷா குஜராத்தி ஹே. இப்போ குஜராத்தி பண்டித் சாபித் கண்டிப்பாக அடித்து சொன்னால் கர்த்தா இஸ்கி மாதிரி பாஷா அவனுடைய மாதிரி பாஷா குஜராத்தி தான். குஜராத்தி பண்டித் சாபித் ஹர்தாகி உஸ்கி மாதிரி பாஷா குஜராத்தி ஹே. தோ கன்னடகா வித்வான் கசம் ஹர்தாகி உஸ்கா மாதிரி பாஷா கன்னடகீக. இப்போ குஜராத் பண்டிதர் கண்டிப்பாக சொல்கிறார், கண்டிப்பாக இவனுடைய மாதிரி பாஷ தாய்மொழி குஜராத்தியாக தான் இருக்கும். இப்போ கன்னட வித்வான், கன்னட மொழியில் உள்ள வித்வான் கசம் காத்தாக சத்தியமாக, கசம் காத்தானா சத்தியமாக, சத்தியமாக இவனுடைய மாதிரி பாஷா கன்னடகீக, கன்னடந்தான் இவனுடைய மாதிரி பாஷான தாய்மொழி கன்னடமாக தான் இருக்கும், கன்னட கண்டிப்பாக கன்னடந்தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார். இஸ்தரக் பின்ன பின்ன பாஷாவாலே அப்பினி பாஷாக்கோ உஸ்கி மாதிரி பாஷா பதாத்தேத்தே. இஸ்தரக் இவ்வாறு பின்ன பின்ன பாஷாவாலே, பின்ன பின்ன வேறு வேறு மொழிகளை பேசுகிறவங்க அப்பினி அப்பினி பாஷாங்க தங்களுடைய பாஷைகளை தான் அவனுடைய மாதிரி பாஷா அதாவது தாய்மொழின்னு கூறியிருந்தார்கள், பதாத்தேத்தேன்னு கூறியிருந்தார்கள். லேக்கின் கிசி கோ உஸ்கி மாதிரி பாஷா கா பதா நா சலா. லேக்கின் ஆனால் கிசி கோ எவருக்குமே உஸ்கி அவனுடைய மாதிரி பாஷா தாய்மொழியே பதா நா சலா தெரிய அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஏதாவது மாதிரி பாஷா இதுதான்னு சொல்ல முடியவில்லை. இப்போ குஜராத் பண்டித் சாபித் கர்த்தா கி உஸ்கி மாதிரி பாஷா குஜராத்தி ஹே. தோ கன்னடகா வித்வான் கசம் ஹர்தா கி உஸ்கா மாதிரி பாஷா கன்னடகி ஹே. இஸ்தர பின்ன பின்ன பாஷாவாலே அப்பனி அப்பனி பாஷாக்கோ உஸ்கி மாதிரி பாஷா பதாத்தே தே. லேக்கின் கிசிக்கோ உஸ்கி மாதிரி பாஷா க பதா நாச்சலா. இப்போ குஜராத் பண்டித் கண்டிப்பாக இவனுடைய மாதிரி பாஷை தாய்மொழி குஜராத்தி தான் இருக்கும். இப்போ கன்னடா வித்வான் வந்து சத்தியமாக இவனுடைய தாய்மொழி கன்னடந்தான் அப்படின்னு நடித்து சொன்னார். இவ்வாறு பல பல மொழிகளே பேசுகிறவங்க தன்னுடைய பாஷையை தான் அவனுடைய தாய்மொழின்னு கூறியிருந்தாங்கள், ஆனால் யாருக்குமே அவனுடைய தாய்மொழியே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை, எது என்று சொல்ல தெரியல. பாத்ஷா ஒரு பஜீர் முஷ்குரா தேக்குயே எகு சப் தமாஷா தேக் ரகத்தே. பாதுஷாக் அக்பர் அரசர் அக்பரு அவர் மற்றும் வஜீர் மந்திரிகளும் முஷ்குரா தேக புன்முருகளுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். எகு சப் தமாஷா தேக் ரகத்தே இங்கே புன்முருகளுடன் இருந்தார்கள். பாதுஷாக்கும் அவங்களோட மந்திரியும் புன்முருகளுடன் இருந்தார்கள், புன்முருகன் புன் சிரிப்போட இருந்தார்கள். எகு சப் இதை எல்லோரும் தமாஷாக வேடிக்கையாக தேக்கிரகத்தினா பார்த்து கொண்டிருந்தார்கள். இத்தனையுமே போஜன்கா சமைகுவா, இத்தனையுமே இந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் போஜன் உணவு வேலை வந்தது. போஜன்கா சமைகுவா இத்தனையுமே போஜன்கா சமை போஜன உணவு போஜன்கா சமையன்னா வேலை சமயம் போஜன்கா உணவு வேலை வந்துவிட்டது. சபா விசர்ஜித் ஹுயி சபா விசர்ஜித்னா சபா கலைந்து விட்டது, சபையிலேருந்து எல்லோரும் போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சப் கானா கானே அவர் ஆறாம் சலுகையே, சப் எல்லோரும் கானா கானே உணவு சாப்பிடுவதற்கும் அவர் ஆறாம் சலுகையே உணவு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஆறாம்னா ரெஸ்ட் எடுக்கிறது,
சலகை ரெஸ்ட் எடுப்பதற்காக சென்று விட்டார்கள். சலகை என சென்று விட்டார்கள். உஸ் ஆத்மிக்கு ஜீத் ஹுயி, உஸ் ஆத்மி அந்த அணி அந்த மனிதன் ஜீத்துக்குன வெற்றி பெற்று விட்டான். வகு குசி சே பூலா நா சமாயா, நல்ல அவன் வெற்றி பெற்றுட்டான். இதுவரை அவனோட தாய்மொழியை யாரும் கண்டுபிடிக்க விடலை. அவள் குசி சே ஆனந்தத்தால் அவன் பேரானந்தம் அடைந்தான். ஆனால் பூலா நா சமாயா, வகு குசி சே பூலா நா சமாயா, இருந்தாலும் அவன் பேரானந்தம் அடையவில்லை. வகு குசிசே குசி அவ்வகுனா இந்த போட்டி ஆத்மி குசிசே ஆனந்தம் ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் பூலா நாசமய பேரானந்தம் நாசமயன அடையவில்லை. ஏன்னா அவன் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை, அவன் தான் வெற்றி பெற்றான். ஆனாலும் இவன் வந்து சந்தோஷமாக அவ்வளோ சந்தோஷமாக அடையவில்லை. பசாகோர் பஜீர் முஷ்குரா தேகுயே எகுசப் தமாஷா தே கிரகத்தை இத்ரேமே போஜன்கா சமயகுவா சபா விசர்ஜித் குயி சப் கானா கானே அவர் ஆறாம் சலகையே உஸ் ஆத்மிக்கு ஜீத் குயி வ குசி சே பூலா நா சமாயா. அரசரும் மந்திரிகளும் புன்முறுவலுடன் இருந்தார்கள். இதை எல்லோரும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தாங்கள். இவ்வளவு நேரத்திலேயும் உணவு வேலை வந்து விட்டது, சபா கலைந்து விட்டது. எல்லோரும் சாப்பாடு சாப்பிடுவதற்கும் ரெஸ்ட் எடுக்கிறதற்காகவும் சென்று விட்டார்கள். அந்த ஆத்மி வெற்றி பெற்றான். அவன் சந்தோஷமாக இருந்தாலும் பேரானந்தம் அவனும் அடையவில்லை. கூப் போஜன் கற்கே வகு ஏக் பலங்கு பார் ஆறாம் கர்ணே கேளியே லேட்டுக்கையா. கூப் போஜன் கற்கே நல்லா சாப்பிட்டான். நல்லா சாப்பிட்ட அப்புறம் வகு ஏக் பலங்கு பார், அவன் ஒரு பலங்குன்னா கட்டில், பலங்கு பண்ண கட்டில் மேலே ஆறாம் கர்ணே கேளியே அரணை ரெஸ்ட் எடுப்பதற்காக லேட்டுக்கையா படுத்து விட்டான். லேட்னா படுப்பது, அப்படியே ஒரு கட்டில் மேலே படுத்தான். லேட்டுக்கையானா படுத்து விட்டான். லேட்டுதாக்கி உஸ்கி ஆங்கே லகுகி, படுத்த உடனே அவனுடைய கண்களெல்லாம் முடித்து தூங்கிவிட்டான். ஆங்கே லகுகைன்னா தூங்கிவிட்டான். கூ போஜன் கற்கே வகையே பழங்குவார் ஆறாங்கர்ணே கேளியே லேட்டுக்கையா, லேட்டு தேக்கி உசுக்கி அங்கே லகையும். நன்றாக சாப்பிட்ட பிறகு அவன் ஒரு கட்டில் மேலே ரெஸ்ட் எடுப்பதற்காக படுத்து விட்டான். இப்போ படுத்த உடனே அவன் கண்கள் மூடிக்கொண்டதுன்னா அவன் தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டான். குராட்டே லேரகாத்தா, குரட்டை எடுத்துகிட்டு இருந்தான். குரட்டைனா குரட்டை, சிலவங்க தூங்குவதுமே குரட்டை எடுப்பாங்க. குரட்டை லேரகாத்தா கீ, அதாவது தூடி தேர்மே, தூங்கினவுடனே குரட்டை எடுத்து கொண்டிருந்தான். அதாவது தோடி தேர்மேன்னா கொஞ்சம் நேரத்தில், தோடினா கொஞ்சம், தேர்மேன்னு நேரம், மேனா இல் மே கொஞ்சம் நேரத்தில். பாதுஷாக் இது அரசரும் அவர் மற்றும் பஜீர் மந்திரிகளும் ஊஸ்தரப் அவன் முன்னால் வந்து நின்னார்கள். ஊஸ்தரப் சே நிகழை, என்னமோ ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லி அரசரும் மந்திரியும் அவனுக்கு முன்னால் வந்து நின்னார்கள். குணோம்னே தேக்கா அவர்கள் பார்த்தா, குணோம்னே தேக்கா அவர்கள் பார்த்தார்கள். கி என்னவென்றால், அதாவது பூட்டா வயதானவர் மீட்டி நீந்த் லேரகாக, பூட்டா வயதானவன் மீட்டின ரொம்ப மீட்டினா இனிமையான, அதாவது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து தூக்கம் தூங்கி கொண்டிருந்தான். நீந்தினா தூக்கம், நீந்த் லேரகான தூக்கம் தூங்கி கொண்டிருந்தான், நல்லா தூக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அதை பார்த்தாங்க. அந்த யார் இல்லைன்னா அரசரும் மந்திரியும். வகு குரட்டை லேரகாத்தா கி தோடி தேர்மே பாதுஷாகவர் பஜீர் ஹூஸ் தரப் சே நிகழே உணவுனே தேக்காகி பூட்டா மீட்டி நீந்த் லகா நீந்து லேரகாக. அவன் குரட்டை எடுத்துக்கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் பாதுஷாகும் அரசரும் அவருடைய மந்திரியும் அவனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். உண்மையான அவர்கள் பார்த்தது என்னன்னா, அந்த வயதானவன் ரொம்ப ஆழ்ந்த தூக்கம், நல்ல தூக்கம் தூங்கி கொண்டிருக்கிறான். எகாயக் வஜீர்கோ ஏக் உபாய் சூச்சா, எகாயக்னு திடீரென்று, எகாயக் திடீரென்று வஜீர்கோ
மந்திரிக்கு ஏகு உபாய் சூச்சா ஒரு உபாயம் யூகம் யுத்திச்சார் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது. உபாயம் சூச்சா ஒரு உபாயம் யோசித்தார். உனோம்னே உஸ்கி பங்கல் மே ஜோர் சே ஏ குசா ஜமா தியா. உனேம்னே அவர் அந்த மந்திரி உஸ்கி என்ன அவனுடைய அந்த வயதானோட பங்கல் மே அக்கல் அக்கல் மேலே ஜோர் சே வேகமாக ஏ குசா ஜமா அந்த கை விரல் எல்லாம் பதியும்படி வேகமாக இந்த அக்கல்ல ஒரு குத்து குத்தினார். குசா ஜமாதி ஏன்னா குத்துறது கை விரலில் படியும்படி வேகமாக குத்துனான். குசா ஜமாதியா துரந்த் பூட்டா கபராக்கர் எவடுரா வாடு சீக்தா ஹுவா உட் பைட்டா. உனமே உஸ்கி பங்கல் மே ஜோர் சே ஏ குசா ஜமாதியா. அதாவது அவர்கள் அந்த மந்திரி அவனுடைய அக்கல்ல வேகமாக கை பதியுமாறு குத்து குத்தினார். துரந்த் உடனே பூட்டா கபரா அந்த வயதானவர் கபராக்கர் மனம் கலங்கி விட்டு அவருக்கு நல்லா வலிச்சிருக்கு மனம் கலங்கி எவடுரா வாடு அது தெலுங்கு வாடு எவடுரா வாடு எவண்டா அவன் சீக்தாகுவான்னா கூச்சலிட்டு வீட்டு பயிட்டா எந்திரிச்சு உட்கார்ந்தான். எவடுரா வாடுன்னா தெலுங்கு தெலுங்கில் வந்து எவண்டா அவன் ஜோங்கி உஸ்கி முகம்சே எக் பாத் நிகழி தியோங்கி பாதுசாக ஒரு பாஜர் டட்டாகர் கம்ஸ் படே. தியோங்கி எப்பொழுது அவனுடைய முகம்சே வாயிலிருந்து உஸ்கு முகம்னா வாய் வாயிலிருந்து ஏகு பாத் இந்த வார்த்தை நிகழி புறப்பட்டதோ தியோங்கி அப்போவே பாதுசாகும் அவர் வஜீரம் பாதுசாக அரசரும் மந்திரியும் டட்டாக்கர்னா ஒரு டட்டாக்கர் கம்ஸ் படே டட்டாக்கர்னா உறக்க சிரிக்கிறது ரொம்ப கத்திச்சிருச்சாங்க டட்டாக்கர் கம்ஸ் படே உறக்க சிரித்தார்கள். தியோங்கி ஹுஸ்கே மொஹன்சே எகு பாத் நிகழி தியோங்கி பாதுசாக் அவர் பஜி டட்டாக்கர் கம்ஸ் படே. எப்போ அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததோ அப்பொழுது வாதுசாகும் அரசரும் அவருடைய மந்திரியும் உறக்க சிரித்தார்கள். வஜீர் போலா வஜீர்ன மந்திரி கூறினார் அஜி பண்டிதிஜி அஜின்னு ஐயா ஐயா பண்டிதிஜி பண்டிதரே புலவரே ஆப்கி மாதுர் பாஷா தெலுகுக தங்களுடைய தாய்மொழி தெலுகு இதுலன்னு இந்த வஜீர் சொன்னார். வஜீர் போலா அஜி பண்டிதிஜி ஆப்கி மாதுர் பாஷா தெலுகுக வஜீர் மந்திரி கூறினார் ஐயா பண்டிதரே புலவரே அல்லது புலவரே ஆப்கி தங்களுடைய தாய்மொழி தெலுகு கூறினார். பூட்டேகி கலையி சாப் சாப் குல்கி பூட்டேகி இந்த வயதானுடைய கலையின ரகசியம் சாப் சாப்னு சுத்தமாக வெளிப்பட்டது குல்கைன்னு வெளிப்பட்டது கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுடைய தாய்மொழி தெலுங்கு தான். அப்போ இவனுடைய கலை ரகசியம் சுத்தமாக வெளிப்பட்டது. வகு மன்கி மன்கு சோச்சனே லகா அவன் மனசுலேயே யோசிக்க ஆரம்பித்தான் நினச்சான் சச்சுக உண்மைதான் மாதுர் பாஷாக்கோ சிப்பா யா பூலா நகின் சக்தா உண்மைதான் மாதுர் பாஷாய அது தாய்மொழியே ஒழிக்கவோ அல்லது பூலா மறக்கவோ யாராலையும் முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சான். புட்டேகி கலகி சாப் சாப் குல்கி வல் மன்கி மண் சோச்சனிரகா சச்சுக மாதுர் பாஷா கோஷிப்பா யா பூலா நகி சக்தா வயதானுடைய ரகசியம் சுத்தமாக வெளிப்பட்டு விட்டது. அவன் மனசில் சோச்சனகன் நினைக்க ஆரம்பித்தான் சச்சிக உண்மைதான் மாதுர் பாஷா தாய்மொழியே ஒழிக்கவோ சிப்பானு ஒழிப்பது ஒழிக்கிறதோ அது பூலா மறப்பதோ பூலா நகி சக்தி ஒழிக்கவோ மறக்கவோ முடியாது அப்படின்னவை மனசுக்குள்ளே நினச்சான்.